பா ரொம்ப நல்லா பிளான் பண்ணி இன்னைக்கு தான் மச்சான் பிளான் சக்சஸ் ஆயிருக்கு. கோவா போறோம், ஃபுல்லா என்ஜாய் பண்றோம். அம்மா இன்னொருத்த வேற என்ன சொல்லிருந்தா? வரோம் வரோம் வராமல போறோம் கோவான் இருக்கு. ஏய் வாடா. சொல்றா. கோவா போறோம், செம்மையா என்ஜாய் பண்றோம். போடா கண்டிப்பா போகணுமாடா கோவாக்கு. ஏன் மச்சான்? என்னடா இத்தனை வருஷம் பிளான் போட்டுருக்கு, இப்போ வந்து கண்டிப்பா போகணுமான்னு கேட்டுட்டு இருக்க. இல்ல நேத்து நம்ம போறதுனால கோவா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ எல்லாம் பாத்துருந்தேன்டா. அங்க பாத்தீங்கன்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போட்ல போயிட்டு இருந்தாங்க, டபால்னு படகு அதுல ஒருத்தர் செத்துட்டாங்க. இதாச்சும் ஒருத்தர் செத்தா பரவாயில்லடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்ல இருந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு, டக்குன்னு ட்ராக் விட்டு போயிட்டு கோவாக்கு எத்தனை பேர் பிளான் போட்டாங்களோ அத்தனை பேர் செத்துட்டாங்கடா. ஏய் கோவாடா என்னடா இப்போ வந்து சொல்றியாடா, இத்தனை வருஷம் பிளான் போட்டிருக்கோம். நானும் சொல்றேன் கோவாடா, ஆனா நம்ம லைஃப்டா அங்க போன ஏதோ ஆயிடுச்சுன்னா அதனால என்ன பண்றோம், நம்ம இந்த விநாயகர் கோவில் போய் நீட்டா ஒரு டீ சாப்பிட்டு நல்லா பேசுவோம். உங்களை நம்பி வந்தான் பாருடா. நீ டீ சாப்பிட வரையண்ணா போலாம். டேய் அந்த டீ கடைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வண்டிக்காரன் அப்படியே கிராஸ் பண்ணும்போது அவனை செத்துட்டான்டா. நம்ம மொபைல்ல எட்டா நம்பர் பட்டன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்னடா புது போன் வாங்கி இருக்கிற? ஆமா கடிச்சாப்பில இல்ல புதுசு கடிச்சாப்பில, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. என்னடா வாட்சும் புதுசா இருக்கு, கண்ணாடியும் புதுசா இருக்குது. பேரு பூமா. பூமாவா? புளி தாவுதா பூமா? ஓ அப்படியா டேய், இதெல்லாம் காசு நிறைய வருமேடா. ஸ்டேட்டஸ்க்கு வாங்கி தானே ஆகணும், அப்பதானே ஊர் உலகம் நம்மள மதிக்கும். ஆமாண்டா கலக்கறடா. அதெல்லாம் அப்படிதான். என்ன ரமேஷ் என்ன பிரச்சனை இங்க? ஏ நீயா? உன்னை இப்பதான் அந்த பழைய மார்க்கெட்ல பார்த்தேன். போட்டிருக்கு நானும் கூட காசு செலவழிச்சு எல்லாம் புதுசா வாங்கிட்டான் போல நல்லது பாத்துட்டேன். சரி இஞ்சி டீயா இருந்தாலும் ஓகே, காசு வச்சிருக்கீங்களா? எல்லாம் ஓசிலே வருது. மாசம் ஒன்னாவும் அதுக்குள்ளார கொடுத்த காசை கேக்குறானுங்க. என்னத்தோ ரமேஷ் எப்படா இருக்க சுரேஷ்? எப்படி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா, என்னோட பெண்றே இங்க. நான் உங்ககிட்ட எத்தனை நாளா நான் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒன்னதான் உள்ள தேடிட்டு என்ன உலகம்டா இது? என்னாச்சு? உங்களை ஏமாத்தி காசு வாங்கிட்டு போறீங்களும் வராதா? அது கடல்ல போட்ட மாதிரி தான் ப்ரோ. நான் அவர்கிட்ட எவ்வளோ பொருள் கொடுத்து நான் சரி போங்க.
எனக்கு தெரியும்லடா. சரி மச்சான், பண்ணிட்டேன். சரி இப்ப ஃபாரின் எல்லாம் போறேன், எனக்கு படிக்க போறேன், எல்லாம் மறந்து அவ்வளவுதான். ஒரு மாதிரி போயிருச்சு, அவ்வளவுதான். நான் அப்பயே சொன்னா அந்த பொண்ணு பின்னாடி போவாதேன்னு சொல்லிட்டு நான் மாதிரி போனியடா டே. சரி மச்சான், போயிட்டேன். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நான் ஃப்ரீயா இருக்கேன், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அடுத்தது படிக்க போறேன், அப்ராட் போறேன். லைஃப் அடுத்தது போயிடுச்சு. இது எதுக்கு வந்து அந்த வழி எனக்கு தெரியுதுடா. சரியா, நீ அப்படி நீ வந்து எதுவுமே வழியெல்லாம் எதுவுமே நீ காமிக்க மாட்டேன், எனக்கு புரியுது. நைட் உட்காந்து அந்த நீ பேசின அந்த மெமரிஸு, அந்த வாட்ஸ்அப் சாட்டு, அந்த எடுத்த ஃபோட்டோ, எதுவும் இல்லை. ஏன்டாடே நான் இந்த சைடு நடந்து போய் கீழே விழுந்தேனா, அடுத்த டைம் அதை பார்க்கும்போது ஓ இந்த இடத்துல விழுந்தேன்னு எனக்கு ஞாபகம் வருது. நீ அந்த பிள்ளையை கூட்டிட்டு எங்கெல்லாம் சுற்றி இருப்போம், அந்த இடம் பார்க்கும்போது அந்த வழி வராது. இருக்கு இதெல்லாம் தைரியமா இரு. சரியா, நம்ம ஃப்ரெண்டு நிதின் இருக்கான்ல, அவனும் இப்படி தாண்டா இருந்தான், லவ் பண்ணிட்டு ஒரு புள்ள ஏமாத்துருச்சு, திடீர்னு போய் ட்ராக்ல போட்டு செத்துட்டான்டா. அதனால தைரியமா இரு. சரியா, அண்ணாச்சி கடையில எலி மருந்து டிஸ்கவுண்ட் விற்கிறாங்க, அந்த சைடு போயிடறாத. சரியா, சரிடா. என்ன மச்சான் சொல்ற? இப்பதான் 20,000 மச்சான் இந்த மொபைல். நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் மச்சான் வாங்குனேன். மச்சான் ரிவ்யூலாம் போய் ஃபுல்லா ஃப்ராட். போன் வைக்கிறதுக்காக என்னென்னாமோ சொல்றான், நீ அதெல்லாம் நம்பவே கூடாது. இங்க போடி என்னோட மொபைலை பாரு. இது வந்து ஓல்ட் மாடலா இருந்தாலும் அட்வான்ஸா இருக்கு இன்ன வரைக்கும். இது மொபைல் இன்ன வரைக்கும் இந்த போன் இறங்கல. அதனால இந்த மொபைல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப நீ வாங்கிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதே கடையில போய் கொடுத்துட்டு இந்த மாடலில் ஒரு மொபைல் கேளு. அட்வான்ஸாகவே இப்போ வந்திருக்கு. இப்போ புதுசாக இதுலேயே அட்வான்ஸாக கொடுத்துருக்கான், அதை வாங்கடா. இது வேஸ்ட்டு, வேஸ்ட்டு. எவ்வளோ மச்சான் இது? மச்சான் இது வந்து 6,500 ரூபாடா. 6,500 ரூபாயா? ஆமாண்டா, 6,500 ரூபாய்க்கு அட்வான்ஸ் எல்லாம். மச்சான் 6,500 ரூபாய்க்கு என்னென்ன ஃபீச்சர் இருக்கு மச்சான்? நம்ம அதை விட ரிவ்யூஸ் பார்த்து தான் மச்சான் வாங்கினேன். கம்பேரிசன்லாம் போட்டு தான். இது வெடிக்கும்டா ரிவ்யூ. காசு ஃபியூச்சர்ஸை பார்க்காத, உன் உயிர் எனக்கு முக்கியம்டா மச்சான். உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா எனக்கு போடா, போய் கடையில் போய் மாற்று. போ பட்டன் ஃபோனே ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது இவனுக்கு. ஆண்ட்ராய்ட். எஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் ட்ரூலி இன்ட்ரெஸ்டிங். ஜி ஹாஸ், தோஸ்தி பரா மன்மோகக் பாத்தே ஹை. அண்ட் இட் கெட்ஸ் வியர்ட் சம்டைம்ஸ். கபி கபி பரா பரேஷான் பி ஹமே கர்தா ஹை. ஆஸ் வி ஜஸ்ட் சா அண்ட் என்ஜாய்ட். கியா ஹம்னே தேகா பரா ஆனந்த் லியா. தேர் ஆர் டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ஸ் விச் கேன் அக்கர் இன் ஃப்ரெண்ட்ஷிப். दोस्त में कई तरह का स्थिति जो है उत्पन्न हो सकता है. Sometimes our friends are very stingy. कभी-कभी हमारे दोस्त लोग बड़ा कंजूस किस्म के होते हैं. They want to have everything and not reveal or share or teach anything. उनके पास सब कुछ होगा लेकिन कोई बात का प्रकाशन नहीं करेंगे, कोई बात हमें सिखाएंगे भी नहीं. Sometimes our friends cause us to get into that mood of love. कभी कभी हमारे मित्रों हमारे हमें मोहब्बत या प्रेम के जो है अंदाज की ओर लेके चलते हैं. They'll come and secretly tell you, "Hey, did you look at her? She's always looking at you." अचानक आके बोलेंगे, क्या तुमने उस लड़की को और देखा? वो हमेशा तुम्हारे ओर ताकते रहती है. She's talking about you to that guy. उस बंदे के साथ तुम्हारे बारे में बात कर रही है. She must like you. शायद वो तुमको पसंद करती होगी. Always causes to fall into love. हमेशा हमें प्रेम में पड़ने को मजबूर करती है. And the worst kind is when friends come and ruin our plans. कभी-कभी दोस्त लोग आके हमारे जीवन को बिल्कुल तबाह कर देते हैं. I am the kind of guy who organizes things in my friendship group. मैं उस तरह का इंसान हूँ. हमारे दोस्ती का जो ग्रुप है उसमें सारा बातों का संचालन मैं करता हूँ. When and where we'll go. हमें कब जाना है, कहाँ जाना है. But there'll be always some person who is negative saying, oh, that place won't be good, or this food won't be good.
and ruin everything. कोई कोई दोस्त होते हैं हमेशा कहते हैं वो जगह अच्छा ना होगा वो खाना अच्छा ना होगा और सारे बातों को बिल्कुल बर्बाद कर देते हैं. Those kind of people get on my nerves. वो सब बंदे मुझे बहुत क्रोधित करते हैं. Because think about it. जरा सोचे इसके बारे में. Your friends will come and advise you or lead you into things which make them happy. आपके मित्र लोग आके कोई बात का सलाह आपको देंगे किसी बात की ओर आपकी अगुवाई करेंगे जो उनको खुश करता हो. Or sometimes they'll tell you what they think is right for you, but they really won't know what is right for you. कई बार आपको कहेंगे शायद वो जो सोचते हैं आपके लिए सही होगा, लेकिन उनको मालूम नहीं आपके लिए सही होगा कि गलत होगा. Because they don't fully know your dreams or what your future is going to be like. क्योंकि वो आपके सपनों के बारे में नहीं जानते हैं और आपके भविष्य के बारे में कुछ अंदाज नहीं है. We can't 100% rely on friendship. आप 100% अपने दोस्ती के ऊपर निर्भर नहीं कर सकते हैं. And thank God that's the gap that Jesus fills. धन्यवाद वही स्थान वही खाली स्थान को प्रभु यीशु पूरा करते हैं. We can truly be confident and rely on him 100%. हम 100% उनके ऊपर निर्भर कर सकते हैं. Because he knows what things will make us really happy and enjoy it. उनको पता है कौन सा बात हमें खुश कर सकता है कौन सा बात हमारे जीवन में आनंद दे सकता है. And he knows which things are really needed for our life and what ways we need to step into. उनको पता है हमारे जीवन की आवश्यकता क्या है और किस मार्ग की ओर हमें चलना है. Our life truly feels accomplished and happy. हमारा जीवन पूर्ण हो जाता है हम बहुत संतुष्ट हो जाते हैं. What a great friendship this is. ये कितना बेहतरीन दोस्ती है ना. And to access this friendship, और इस दोस्ती को अपने जीवन में शामिल करने के लिए, today you need a listening skill. आज आपको सुनने की जो हुनर है वो होना चाहिए. You need to start listening. आपको सुनना शुरू करना पड़ेगा. And you will hear his leading in your life. और उनके अगुवाई आपके लिए आपको सुनाई पड़ेगा. Whenever my dad's going through a situation where he has to make a big decision. जब मेरे पिताजी को बहुत बड़ा कोई निर्णय लेना पड़ता है for one of our family members or for one of the organizations he's handling, जब हमारा कोई परिवार के बात होता है और कोई संस्था जिनका वो सामना करते हैं, he'll try to talk out all the practical ways which we can solve it. वो कई तरह का प्रैक्टिकल बात करते हैं जिसके माध्यम से उसको हम लोग सॉल्व कर सकते हैं. My grandmother will strictly step in and say, son, go and pray and make the Lord's decision. मेरी दादी आके बहुत स्ट्रिक्ट तरीका से कहती है, मेरा बेटा जाओ परमेश्वर की जो डिसीजन है उसका जो है तलाश करो. And he finds the Lord's way so clearly and becomes so confident in this. वो परमेश्वर की मार्ग को पा लेते हैं और जीवन में बहुत हियाब से आगे बढ़ जाते हैं. How wonderfully he teaches us. कितना बेहतरीन तरीका से वो हमें सिखाते हैं. I know what you're thinking. मुझे पता है आप क्या सोच रहे हैं. Can I really listen to his voice? Am I worthy to do it? क्या मैं सही में उनका आवाज सुन सकता हूँ? क्या आवाज सुनने का मैं काबिल हूँ? Will a great God talk to me? ये महान परमेश्वर के हमसे बातें करेंगे? He is really eager and waiting to do it. वो ये काम करने के लिए हमारा इंतजार कर रहे हैं. He had to call up little Samuel in the Bible and say, "Come, I want to talk to you." छोटा बालक सैमुएल को उन्होंने पुकारा कहा आओ हमें तुमसे बात करना है. He had to drag Moses to him to talk to him. उन्हें मूसा को अपने ओर खींच के उनसे बात किया. He's dragging you today. वो आपको भी अपने ओर आकर्षित कर रहे हैं. And you can listen to him in your heart every morning. हर सुबह अपने दिल में उनकी आवाज को आप सुन सकते हैं. When God's spirit fills you. जब परमेश्वर की आत्मा आपको भरता है. That's the connection to listen. वो जो है सुनने का एकमात्र योग है. So this is the great 100% reliable friendship we can have as a base in our life. ये एक महान 100% मित्रता है जो हमारे जीवन का आधार या नींव बन सकता है. Have this as the foundation and enter into all things. इस मित्रता को अपने जीवन के लिए नींव बना ले और आगे जीवन में बढ़ जाएं. You'll have nothing to worry. किसी बात का चिंता आपको नहीं करना है. So shall we pray for all these things? आइए इस सब बातों के लिए हम प्रार्थना करेंगे. लविंग लॉर्ड, प्लीज ट्यून आवर हार्ट, ट्यून आवर इयर्स टू यू. प्रेमी पिता, हमारा दिल, हमारा कान आपकी ओर आप आकर्षित कर लें. गिव अस दिस लिसनिंग स्किल लॉर्ड. हमें सुनने की सामर्थ्य आप दे दें. वी वांट टू हियर योर वॉइस. हम आपकी आवाज को सुनना चाहते हैं. सो दैट वी ट्रूली आवर हार्ट बिकम्स ग्लैड.
ताकि सचमुच हमारा दिल जो है आनंदित हो जाए and we are led into the right decisions for our life. हमारे जीवन में हम सही निर्णय ले सकेंगे and we get into the right path for us. हमारे जीवन के लिए सही मार्ग में हम चल सकेंगे. Lord, help us be guided by your voice. हमें मदद करें ताकि आपके आवाज के माध्यम से हम अपने जीवन में अगुवाई की ओर बढ़ सकें. We open our heart right now. अपने दिल को अभी हम खोलते हैं. Help us give time to you every day. हमें मदद करें ताकि आपके साथ समय बिता सकें. Help us listen to you and be strengthened every day. हमारी मदद करें हर रोज आपकी आवाज सुनकर हम सामर्थ्य बन जाएं. And as your children do that, let their life grow, Lord. आपके बच्चे जब ऐसा काम करेंगे उनका जीवन में आगे बढ़ जाएं. Let them start walking with you. वो आपके संग संग चलना शुरू कर दें. And receive all the power, all the love that is within you. आपके अंदर जो सामर्थ्य जो प्रेम है सारे बातों को पा लें. Let them go and accomplish great things, Lord. वो अपने जीवन में बड़ा मकाम हासिल कर लें. Let them shine in their path, Lord. अपने मार्ग में वो चमकने लगे. Shine in their talents, Lord. अपने हुनर में चमकने लगे. Yes, let their life be lived to the fullest. अपना जीवन भरपूर रूप से बिताएं. Help us have this great friendship with you. मदद करें ताकि आपके साथ ये महान दोस्ती हम कायम कर लें. Starting now. ये शुरुआत अभी हो रहा है. Till we meet you, Lord. जब तक आपके साथ मुलाकात ना हो जाए प्रभु. In Jesus' name. यीशु के नाम से. Amen. Amen. My friends, hope you have started enjoying this wonderful friendship. मेरे मित्रों, मुझे उम्मीद है इस बेहतरीन दोस्ती का आनंद आप ले रहे होंगे. If you feel a great change that the Lord has come into you. अगर आपको ऐसा लगता है परमेश्वर आपके जीवन में बड़ा बदलाव किए हैं. And he's become your friend. वो आपके मित्र बन गए हैं. Or even during this week that you've started listening to his voice. और इस सप्ताह में आपने उनका आवाज को सुनना शुरू किया है. And you see changes in your nature and in your life. अपने आदत में अपने जीवन में आप बड़ा बदलाव देखना शुरू कर रहे हैं. Take your phone and take a selfie video of you sharing it. अपना फोन उठाए और अपना जो सेल्फी वीडियो लेके हमारे साथ उस अनुभव को बांट ले. And quickly send it to us here in our U-turn WhatsApp. हमारे U-turn WhatsApp में तुरंत हमको भेज दें. The number that you see on the screen 8056139888 you can WhatsApp it to us. आप देखिए पर्दे में वो नंबर पूरी तरह से लिखा हुआ है. वो देख के हमारे साथ WhatsApp में आप शामिल हो सकते हैं. If you want to become a U-turner and become our friend also, you are welcome to do so by saying I want to become a U-turner in that number. अगर U-turner बनके हमारा मित्र बनना चाहते हैं इस नंबर में आप उसे उसके साथ संपर्क कर सकते हैं. All right, we'll see you next week with something new. Enjoy this friendship. Bye. अगले सप्ते नया बात लेके आपके साथ फिर से मुखातिब होंगे. तब तक अब इस बेहतरीन दोस्ती का आनंद लें. बाय.